சீக்கிய புத்தாண்டை முன்னிட்டு பிரதமர் நரேந்திரமோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சீக்கிய புத்தாண்டு தொடக்கத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். வாகே குருவின் எல்லையற்ற கருணை அனைத்து உயிரினங்களுக்கும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் அளிக்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு சாஹிப்பின் ஞானம், ஒளிமயமான வழிகாட்டுதல் ஆகியவை நம் சமுதாயத்தை தொடர்ந்து ஒளிரச் செய்யட்டும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். ரயில் விபத்துகளை தடுக்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவச் தொழில்நுட்பத்திற்கு காப்புரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உள்ள ராமானுஜம் தொழில்நுட்ப பூங்காவில் குவால்காம் நிறுவனத்தின் புதிய வடிவமைப்பு மையத்தை அமைச்சர் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் காப்புரிமை பெறுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், ரயில் விபத்துகளை தடுக்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவச் தொழில்நுட்பத்திற்கு காப்புரிமை கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் செமி கண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெறுவதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தில்லி ராம்லீலா மைதானத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய அதனை சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தில்லி எல்லைப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தில்லி ராம்லீலா மைதானத்தில் போராட்டம் நடத்துவதற்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். இதையடுத்து எல்லைப்பகுதியிலிருந்து தில்லி நகருக்குள் நுழைந்த விவசாயிகள் ராம்லீலா மைதானத்தில் குழுமியுள்ளனர். தில்லி போராட்டத்தில் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். எழுத்தாளர் சுதாமூர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார். மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் சுதாமூர்த்திக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், சுதாமூர்த்தியின் கணவரும் இன்போசிஸ் நிறுவனருமான நாராயணமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். சுதாமூர்த்தி பதவியேற்றதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திரமோடி எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவுடனான தொகுதி உடன்பாடு 2 நாட்களில் முடிவடையும் எனவும், தேர்தலில் போட்டியிட புதிய முகங்களுக்கு வாய்ப்பு வழங்குவது குறித்து தேசிய தலைமை முடிவு செய்யும் எனவும் கூறினார். அனைவரும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் என்ற தலைப்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் தேர்தல் நடைபெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி பேராசிரியர்கள், முதல்முறை வாக்காளர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் கையொப்பமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 605 கிலோ ஹான்ஸ் குட்கா பான் மசாலாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் மாநிலத்தின் எல்லைப்பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிறிஸ்டியான்பேட்டை சோதனைச் சாவடியில் வேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் 380,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பங்குனி மாத பிறப்பையொட்டி சீர்காழி சட்டைநாதர் கோவில் சிறப்பு கோபூஜை வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட இந்த கோவிலில் பங்குனி மாத பிறப்பை ஒட்டி கொடிமரத்து விநாயகர் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோசாலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட புங்கனூர் வகை குட்டை பசுமாடு மற்றும் கன்றுக்குட்டிகள் சிறப்பு வழிபாடுகள் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பசுமாட்டிற்கு பழங்கள், கீரைகள் வழங்கி வலம் வந்து வழிபட்டனா்.